ஸோ கைஸ், நேற்று லோகேஷ் கனகராஜ் பார்த்தோம்னா லியோ 2 பற்றி பேசினதுக்கப்புறமா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலுமே அதை பற்றி தான் வைரலான நியூஸ் போயிட்டுருக்கு. ட்விட்டரில் கூட பார்த்தோம்னா லியோ 2 அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. தளபதியே சினிமா ஃபீல்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாவும் லோகேஷ் கனகராஜ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டே பார்த்தோம்னா லியோ 2 வந்து ஹிண்ட் கொடுத்து தானே முடிச்சிருக்காங்க அப்படின்னா தளபதி அதில் நடிச்சு தானே ஆகணும், அதுக்கெல்லாம் பேசிட்டு தானே பார்த்தோம்னா லியோலே தளபதி நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்மளும் பார்த்தோம்னா அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது லியோ 2 தளபதி எப்படி நடிக்காம போவார் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தளபதி வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல, அது பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா தளபதிக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ தளபதி பார்த்தோம்னா நடிக்காமல் போனது தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் ஆகிய நம்மளுக்கு ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து அரசியலில் ஈடுபடுறாரு, அது மூலமாக நம்மளுக்கு பார்த்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் ஓவர்சீஸில் இருக்கிற ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா தளபதி சினிமா மூலமாக தான் தெரியும், அதனால் பார்த்தோம்னா அவங்களுக்காகாவது தளபதி படத்தில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸிலும் எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தோம்னா கம்பேக் தளபதி விஜய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தளபதி படத்தில் நடிக்கல அப்படின்னாலும் பாலிடிக்ஸில் இருக்காரு நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு உண்டான சேவை அவர் செய்வார், அதெல்லாம் ஓகே தான். பட் ஓவர்சீஸில் இருக்கிற ஃபேன்ஸுக்கு, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக தளபதி படத்தில் நடித்தா தான் ஹாப்பி, அவரை பார்த்தோம்னா ஒரு படத்து மூலமாவது பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தளபதி பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, லாஸ்ட் இயர் தான் பார்த்தோம்னா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு படம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் தளபதி பார்த்தோம்னா நடிக்கிறத கன்சிடர் பண்ணி கூடி சீக்கிரமாக வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நடந்துச்சு அப்படின்னா செம்ம ஹாப்பி தான். அது லியோ 2 பற்றி லோகேஷ் சொன்னதுக்கப்புறமா 100% பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, விஜய் என்ன சொன்னால் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தோம்னா எதையுமே பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்குமே இக்கி வச்சு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணலாம். லியோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க போல், அது கன்ஃபார்மாக அவர் லோகேஷ் சொல்லும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ தளபதிக்கும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தோன்னா நிறையவே இருக்குது, அதை பார்த்தோன்னா இன்னொரு ஈவெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாம், லியோ 2 வருதோ இல்லையோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் லியோ 2 தளபதி நடிப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இப்போ லோகேஷ் கிரியேட் பண்ணிட்டார்ல, அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கலாம். ஏன்னா தளபதி சினிமா ஃபீல்டை விட்டு போகிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான், இனி வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு கேள்வி மூலமாக பார்த்தோம்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குல்ல, அந்த தாட்டோடய இருந்துக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்குது. அவர் நடிக்கிறாரு இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது, திரும்ப வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபீலில் இருந்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த நியூஸ் வெளியானதுக்கப்புறமா இந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.